துவையத்தில் எதது எந்தெந்த இடங்கள்லாம் நல்ல ஜலம் நல்லா இருக்கும் அப்படின்னு. சுத்தம் பூமிகதம் தோயம், பூமியில் இருக்கிற ஜலம் வந்து இன்றைக்குமே சுத்தம். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, பூமி ஜலம்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், போர் வாட்டர்லாம் போட்டு எடுக்கிறோம், போர் போட்டு எடுக்கிறோம், ஒரு இடத்துல உப்பாக இருக்குது, ஒரு இடத்துல நல்ல தண்ணி வருதுங்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்தந்த தேசத்தை பொறுத்து பின்னாடி வரப்போகிறது. ஆனால் பொதுவாக என்ன, சுத்தம் பியூர், அந்த உப்பு ஜலத்தை கொடுத்தா கூட ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் கெடுதல் ஊத்துறாது, டேஸ்ட் இருக்காது, சமையல் பண்ணாக்க சாதங்கள்லாம் சரியாக வேகாது. அதுதான் வழிய அந்த உப்பு ஜலத்தை குடித்ததுனால ஒருத்தவங்க செத்து விட்டாங்களாம் சொல்ல முடியாது. அதனால் சுத்தம் பூமிகதம் தோயம் சுத்தா நாரி பதிவிரதா, கணவனே கண் கண்ட தெய்வம்னு இருக்கிறவா நிச்சயமாக அவ ஷீஸ் பியூர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சுச்சிஹி க்ஷேமகரோ ராஜா, ராஜா ஒருத்த வந்து ரொம்ப சுத்தமான ராஜா அப்படின்னு சொல்லணும்னா எப்போ இருப்பாவன், எப்போ சொல்லுவா எல்லாரும் அப்படின்னா, க்ஷேமகரா, பிரஜைகளுக்கு க்ஷேமத்தை செய்கிறவன், நல்லதை செய்கிறவன், அவன்தான் ராஜா, அவன்தான் சுத்தமானவன் அப்படின்னா சுத்தமான ராஜா. அவங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புகளும், அதாவது தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செஞ்சுட்டுருக்குறோம், மக்களுக்காக வளரும், அவன்தான் சுச்சி, ரொம்ப சுத்தமான ராஜா, நல்லவன். சுச்சிங்கிறதுக்கு என்னென்ன, சுத்தம்னா உடனே உடல் சுத்தி, மன சுத்தி மாத்திரம் இல்லைங்க, சுத்திங்கிறது என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஜென்ரல் டேர்மாக சொல்கிறோம், இஸ் வெரி குட், வெரி குட் அப்படிங்கிற சென்ஸில், வெரி குட் கிங் அப்படி. சந்துஷ்டோ பிராமணஹா சுச்சிஹி, ஒரு அந்தனர் இருக்கார் பிராமணர், அவர் ரொம்ப சுத்தமானவர்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். எதை வச்சுன்னு சொல்கிறோன்னா, அவர் பண்ணுற காரியங்களை வச்சுட்டு சொல்கிறது வழக்கம் உண்டு, அவருடைய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் அதை வச்சு ஆஹாஹா நல்ல பிராமணர்ப்பா நல்ல அந்தனர் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வந்து ஒரு அந்தனரை வந்து சுத்தமானவர்னு சொல்லணும்னா என்ன தெரியுமா, அவர் திருப்தியோடு இருக்கிறவர் தான் சுத்தமானவர், அவ்வளோதான், எதை கொடுத்தாலும் சரி போகிறோம் அப்படின்னு மன திருப்தியோடு இருக்கிறவர் தான் பிராமணர். அது லட்சணம் யார் சொல்கிறாதே அப்படின்னா, விருத்த சாணக்கியர் சொல்கிறார். என்ன சாணக்கியருடைய கதையே இப்படி தான், பிரமாம பெரிய ராஜாவை ஆக்கிவிட்டு சந்திரகுப்தனை, கடைசியில் சந்திரகுப்தன் வந்து கேட்குறான், பிரித்தி என்ன ராஜாவை ஆக்கிவிட்டல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு அசடாக இருந்தவன், நந்த வம்சத்தையே அழிச்சுவிட்டு சந்திரகுப்தனை கொண்டு வந்து ராஜாவை நிறுத்தினார். ஏற்றினோட ராஜா கேட்குறான், இவ்வளோ தூரம் இருக்க, பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீ உங்களால் தான் நான் வந்து ராஜ்யத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு சிரித்தார். எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லியிருந்து ஆசை இருந்திருந்துன்னா, நான் உன்னையே கொண்டு ராஜா வச்சுருப்பேன், நானே சண்டை போட்டு ஜெயிச்சு நானே அந்த ராஜ்யத்தை எடுத்துகிட்டு இருப்பேனே, எனக்கு என்னுடைய நோக்கம் அது இல்லை, நான் ஒரு வந்தானன், ராஜ்யம் ஆள்றதுங்கிறது வந்தனுக்கு அழகல்ல, அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன குடிசை மாதிரி இங்கேயாவது ஒரு ஆத்தங்கரில் போட்டு வை, அங்கே போய் நான் தபஸ் பண்ணணும், நீ ராஜாவாகவே இரு, நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதாக சாணக்கியாருடைய சபதத்தில் இருக்குது. அதுமாரி என்ன அப்படின்னா, சந்துஷ்டோ பிராமணஹா சுச்சி, சுத்தமான பிராமணன் அந்தணன் அப்படின்னா யார், இங்கே அந்தனர் என்போர் அறவோர்னர் வள்ளுவர், இங்கே ரொம்பவும் சுத்தமாக இருக்கிறவர் நல்லவர் அப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், சந்துஷ்டாக எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறவர், எதனால் சந்தோஷமாக இருக்கிறவர், திருப்தி போகிறோம் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தான் பிராமணர் அப்படின்னா. மேலே மேலே ஒன்று 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 ஆசைப்பட்டுட்டே இருந்தாக்கா, அப்புறம் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஒரு அந்தனர் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். மற்றவர்கள் போல் அவர் இல்லை, ஏன்னா அவருக்கு சந்தோஷம், மற்றவன்லாம் ஆன்னு பழப்பான், பணம் ஓணும் இன்னும் மேலே மேலே ஓணும், யார் அதுமாரி ஆசைப்படாமல் இருக்கா, அப்படி ஆசைப்படாதே ஏன்னு கேட்டால், அதுதான் நமக்கு பெரிய வினையாக முடியுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியோடு இருக்கணும், அப்படி திருப்தியோடு இருந்தால் தான் அவர் அந்தணர் அப்படின்னு இவர் விளக்கம் சொன்னார். யதா பூமிகி ததா தோயம், இப்போ நான் சொல்ல முன்னாடி மொழி தோயம், பூமியில் இருக்கக்கூடிய தோயம் தான் ரொம்ப சிறந்தது சொல்லிட்டார்.
ரைட்டு. பூமியில் இருக்கிறதுக்கு அப்போ கிணத்துல இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் பூமியிலேருந்து வருது, நம்ம போர் போட்டு இருக்கிறது பூமியிலேருந்து வருது. ஆனால் அந்த ஜலம் எப்படி வருது, எந்த தன்மையோடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, எதனால் கொஞ்சம் மாறுறது, உப்பு கரிக்கிறதுன்னு சொன்னோமே, உப்பு கரிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, யதா பூமிஹி ததா தோயம். எப்படி பூமி இருக்கோ, ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன அந்த இடத்துல உப்பு, அதாவது ஆத்தங்கரங்கிறேன் சமுத்திரம், சமுத்திரத்துக்கு பக்கத்தில் எப்போதுமே இந்த ஜலம் அடித்து 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 சில சமயத்தில் முன்னாடி இருந்திருக்கும், பின்னாடி போயிருக்கலாம், கொஞ்சம் தள்ளி கூட போயிருக்கலாம். அந்த இடத்துல போய் இருந்துட்டு ஒரு போர் போட்டால் நிச்சயமாக அது எப்படி இருக்கும், உப்பு கறிக்கு தான் கறிக்கும். ஏன்னா அந்த பூமியை பொறுத்து இருக்குது, அந்த பூமியில் அடியில் என்னென்ன போயிருக்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இந்த ஜலம். யதா பூமி ஹி ததா தோயம், பூமியினுடைய தன்மையை பொறுத்தது தண்ணீருடைய தன்மையானது. யதா பீஜம் ததாங்குரஹா, அதில் ஒரு வெதை இருக்குன்னா அந்த வெதர் நல்லா தெம்ப ஜம்முன்னு இருந்ததுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஜம்முன்னு ஒரு ஸ்டெம்மோட வெளில வரும், முளைக்கும். அந்த விதையை வந்து சொத்தையாக போயிருந்தாலோ இல்லை ஏதோ பூச்சி கடிச்சிருந்தாலோ, அது முளைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தாலோ, அதனுடைய சக்தி இழந்திருந்தாலோ, எப்படி அது பெரிய ஒரு மரமாக வளர்கிறதுக்கான ஒரு இது இருக்கும் அதுக்கிட்ட சக்தி. அதனால் விதையினுடைய வீரியத்தை பொறுத்து மரம் வளருது இல்லையா. அதே மாதிரி எதா பீஜம் ததா அங்குரஹா, அங்குரம்னா அதனுடைய முளைக்கின்ற தன்மை, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. எதா தேசா ததா பாஷா, அது ரொம்ப டீசெண்டாக பேசுகிறேன்னா, எந்த ஊரில் இருந்திருக்கா வந்திருக்கார், இந்த ஊரில் ரொம்ப பிரமாதமாக இருக்குமே, முன்னெல்லாம் கூட சொல்கிற வழக்கம் கோயம்புத்தூரில் இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப நல்ல இனிமையாக பேசுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவர் கோயம்புத்தூர்காரர் மெட்ராஸ்காரரை பார்த்தா அப்படி தான் பேசுவார், நீங்கள் என்ன சார் கண்ணாமண்ணா பேசுகிறீங்கன்ட்டு. அவர் கோயம்புத்தூர் இருக்கிறவர் வந்து எப்போதுமே சாத்வீகமாக பேசுகிறதுன்னு, இப்போ எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது இருந்தால் கூட. அப்போது தேசத்தை பொறுத்து அவர்களுடைய பாஷணம் பேச்சு, ஏன்னா எந்த தேசம் நல்லவர்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருந்தனா அந்த இடத்துல நல்ல மாதிரியாக தான் பேச்சுக்கள்லாம் பேசுவாள், அனாவசியமான பேச்சுக்கள் இருக்காது, காசிப்பிங் இருக்காது, ஒருத்தர ஒத்து பார்த்து குறை சொல்கிறது இருக்காது, அவள் காரியத்தை பார்த்து போயின்ட்டுருப்பா. இப்போ யூஎஸ் இருக்குது அப்படின்னா யூஎஸில் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அவங்க காரியத்தை பார்த்து பார்த்தோடனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது, அதுவும் ரொம்ப டேஞ்சர். அதனால் தேசத்தை பொறுத்து அவர்களுடைய பேச்சும் இருக்குங்கிறார், வரணும் இல்லை. யதா தேசகா ததா பாஷா, யதா ராஜா ததா பிரஜா, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் இது, நான் சாதாரணமாக சொல்கிற வழக்கம். ராஜா எப்படி இருக்கானோ அப்படி தான் பிரஜைகளும் இருக்கும், மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்கிறாள். அதேமாதிரி ராஜா கிருத்திரமாக இருந்தான்னா அதே மாதிரி மக்களுக்கு ஏன் நம்ம மாத்திரம் பண்ணக்கூடாது, ராஜா மாத்திரம் பண்ணலையா அப்படின்னு எடுத்துப்பான். ராஜா ரொம்ப நல்ல அவர்கிட்ட அவர் ராஜ்யத்தில், அதனால தான் ராமராஜ்யத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கிறோம். ராமருடைய ராஜ்யம், ராமர் எப்படி ஆட்சி ஆண்டார், இந்த தர்மத்தை விட்டு துளி கூட நகரலை, அதுக்கு ஆயிரம் காரணங்கள்லாம் நீங்கள் ராமாயணத்தை முடிச்சுக்க படித்து பார்த்தா தெரியும், இல்லை ராமாயண கதைகளை கேட்டால் தெரியும் எப்படி தர்மத்தை நிலைநாட்டினார். அதனால தான் தர்மசாஸ்திரம் அது. அதனால் ராஜாங்கிறம் எப்படி இருந்தால் இருக்கானோ அதை பொறுத்து தான் மக்கள் அப்படின்னார். யதா ராஜா ததா பிரஜா,